ஹை ஹால், வெல்கம் டு ஜிபு ஸ்கூல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் ஜேர்னல் என்ன, அது என்னெல்லாம் தேவைப்படும், அது எதுக்கெல்லாம் பண்ணுறோம், அதேமாதிரி ஒரு ட்ரேடிங் ஜேர்னல்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரேடிங் ஜேர்னல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பேசிக்காக எல்லாருமே நீங்கள் ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த புக்கு படித்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடாக எடுத்தாலும் சரி, அவங்க ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறீங்களா, நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரேடிங் ஜேர்னல்ன்றது ரொம்ப சிம்பிள். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை டாக்குமெண்ட் பண்ணோம். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு லாக் புக் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சிங்கனா, காலைல நான் இதெல்லாம் பண்ணேன், இன்றைக்கி இதெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆச்சு அப்படின்றத டெய்லி நீங்கள் லாக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களை பற்றிலாம் பார்க்கணும், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த லாக் சத்து பார்த்தாலே ஃபஸ்ட்டு என்ன தெரியும் அப்படின்னா, டேட்டா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அக்யூமுலேட் ஆகி உங்களை பற்றியான டேட்டா, அதாவது ஏன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, சிஸ்டமை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா வேறு எதனா பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு டேட்டா வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுலேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது, ஏன்னா அந்த ரீசனுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இதை எப்படி பார்க்கலான்றது ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்கலான்றது ஓகே, பட் ஆனால் அது மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கலெக்ட் டேட்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸ்ட்ரென்த்தை ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் என்னது அப்படின்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டேட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ நடந்துச்சு, இதுக்கு வந்து ஐயோ இந்த சிஸ்டம் மேலே பழி போடலாமா, இல்லை வந்து மார்க்கெட் இப்படி ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, இல்லைனா அதனால தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இல்லைனா நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி கதை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு, நான் தான் இதுக்கு அக்கௌண்டபிள், அதாவது எப்படி சொல்லலாம், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு டேட்டா பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது எதனா ஒன்று நடந்துச்சுன்னா இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக பார்க்குறாங்க, என்ன ஜி ட்ரேட் பண்ணிங்களே எப்படி அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாரோட தாட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த லாகை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் போய் சொல்ல தேவையில்ல, உண்மையிலே நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டியூரிங் த இந்த லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஜரோட மெயின் பர்பஸே, இந்த ட்ரேடிங் லெஜர் இல்லைன்னா ட்ரேடிங் ஜேர்னலோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறீங்க, வெளியில் பேச்சுக்கு மட்டும் நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லாமல் எப்படி உங்களை உண்மையிலே நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம், எது லாஸோ ப்ராஃபிட்டோ, இட் மேக்ஸ் யூ டு அக்கௌண்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சராக வரப்போகிற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ப்ரெசென்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ நம்ம பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு நல்லாமே நல்லா தெரியும் நம்ம நல்லா தப்பு பண்ணுறோன்னு, ஆனால் நம்ம அதை ஒரு தொகுப்பை வச்சு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த தொகுப்பை பார்த்து நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது உங்களோட பழைய மிஸ்டேக்ஸு ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நீங்கள் பேசிக்காகவே வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ட்ரேடராக உங்கள் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜேர்னலை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணி அந்த ஜேர்னலை ரிவ்யூ பண்ணி பார்த்தாலே, எவ்ரி மந்த்லி இல்லை ஒரு குவார்ட்டர் அப்படி இல்லைனா ஒரு எவ்ரி இயர் அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். பட் அந்த ஹேபிட் பில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டியூரிங் த ப்ராசஸை உங்கள் க்ரோத் எப்படி இருக்குன்றத அந்த ஜேர்னல்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மெயின் ரீசனுக்காக தான் வந்து இது ட்ரேடிங் ஜேர்னல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம், இது எப்படி இருக்கும், ஏதோ புக்கில் எங்கன்னா கிடைக்குமா, இல்லை கடையில் எங்கன்னா கிடைக்குமா, இல்லை எங்கன்னா சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்ற பட்சத்தில், ஜென்ரலாக இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னவாக இருக்கும், இதை வந்து நீங்கள் எங்கேயும் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, டவுன்லோட் பண்ணலாம் பண்ண தேவையில்ல, இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள், எக்ஸல் பேஸ்டு பண்ணியே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏதோ ஏன்னா ஒரு ட்ரேடுமே நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் இருக்குது அப்படின்னா அதோட என்ட்ரி ப்ரைஸ் என்னது அப்படின்னு நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக இதோட ஸ்டாப் ப்ரைஸ் என்னது அப்படின்றத நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. ஏன்னா ட்ரேட் எடுக்க முன்னாடி இதான் என்ட்ரி இதான் ஸ்டாப்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்கள, அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் எப்படி பண்ணலாம், இது வந்து பயான் டிப்ஸா, இல்லை செல் அண்ட் ரைஸா, இல்லை மொமெண்டமா அப்படின்றத ஸ்ட்ராட்டஜி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அவுட்கமாக தெரிய வரும்ன்றதுனால எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏன்னா நீங்கள் ஸ்டாப்பும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்போ ரிஸ்க் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கரெக்ட் தானே. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ கேபிட்டலுக்கு போட போகிறீங்க, ஸோ அப்போ இங்கே வந்து பொசிஷன் சைஸிங்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் இவ்வளோ அப்படின்றத நம்பராகவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜாகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கிறப்போ நம்ம கேபிட்டல் வந்து ஈஸியாக சேஃப் கார்டு ஆகிடும் அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுன்றதுனால இந்த ரிஸ்க்கையும் இந்த ரிஸ்க் பர்சன்டேஜையும் வந்து நம்ம லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டார்கெட் ப்ரைஸையும் நம்ம முன்னாடியே லாக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 80 ரூபா ஸ்டாப் லாஸ்ன்றது ஓகே, ஆனால் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா அப்படின்ற பட்சத்தில், ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபியரோ கிரீட்லேயோ வந்து இதை
தப்பாக எக்ஸிட் பண்ணிடுறீங்களா, இல்லைனா டார்கெட் வந்தால் கூட நான் புக் பண்ணல முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்றத பண்ணுறீங்களா, இல்லை டார்கெட் வந்துச்சு ஆனால் நான் 200 ரூபாய்க்கு வெயிட் பண்ணேன் கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுனால இந்த பாயிண்ட்ஸ், ஏன்னா டார்கெட் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க ஆஸ் பர் செட்டப், நீங்கள் எந்த செட்டப் வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த செட்டப்புக்கு இதுதான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை லாக் பண்ணணும். அதே மாதிரி ரிட்டர்னாக எவ்வளோ வந்துச்சு, ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாமே ஓகே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் இருக்கும், பட் ஆனால் ரிட்டர்ன் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்னாக இந்த ட்ரேடு ஆக்சுவலாக படி பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேடாக இருந்திருக்கலாம், பட் நீங்கள் எக்ஸிட் எங்கே பண்ணீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிட்டர்ன் வரும். அப்போ எக்ஸிட் ப்ரைஸ்ன்றதையே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், இதில் இந்த எக்ஸிட்டை வச்சு இங்கே ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிக்கலாம். டார்கெட்டை வச்சு ரிட்டர்னே கால்குலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே எக்ஸிட் பண்ணிக்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கினேன் நான் 150 ரூபான்னு போகணும்னு நினச்சேன், ஒருவேளை நான் 140 ரூபாயில் எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸிட் தான் உங்கள் ஜேர்னலில் என்ட்ரியாக இருக்கணும். அப்போ டிஃபால்ட் ரிட்டர்ன் எப்படி வரும், நீங்கள் டார்கெட்டுக்கெலாம் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை ரிட்டர்ன், அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து நம்பர்ஸ் ஆகும், அதே மாதிரி பர்சன்டேஜாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் ரிஸ்க் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், அதாவது எவ்வளோ ரிஸ்க்கு எவ்வளோ ரிவார்ட் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த லாக்ஸில் நீங்கள் ஒரு ஒரு லைனாக ஆட் ஆகும், அதாவது ஒரு ட்ரேடுக்கும் ஒரு லைன்ன்ற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ரிமார்க்கு அப்படி இல்லைனா இதுலேருந்து லேர்னிங்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதாவது மிஸ்டேக்ஸும் கூட இருக்கலாம், அதாவது நான் இதெல்லாம் நினச்சேன் இதெல்லாம் பண்ண முடியல, ஸோ வந்து இங்கெல்லாம் நான் ஏன்னா உங்களோட க்ரோத்தை வந்து இது ட்ராக் பண்ணுறதுனால நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா லேர்னிங்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு நான் பயந்துட்டேன் அதனால் 40 ரூபாயில் வந்து புக் பண்ணிட்டேன், 50 ரூபா வரைக்கும் என்னோடய டார்கெட் வந்துச்சு அப்படின்னா அந்த லேர்னிங்கையும் நீங்கள் லாக் பண்ணணும். இதர் மிஸ்டேக்ஸாக லாக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜென்ரலாக நோட்ஸ் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இல்லை இது வந்து ஆஸ் பர் ரூலாக வந்துச்சு அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி இருந்துச்சு அதனால் ஐ எம் புக்கிங் மை பொசிஷன் அப்படின்றது கூட நீங்கள் நோட்ஸாக போடலாம், அது மிஸ்டேக்ஸ்னு வராது. ஸோ ரிமார்க்ஸ்ன்ற மாதிரி இருக்கலாம், இல்லை நோட்ஸ்ன்ற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா மிஸ்டேக்ஸ்ன்றது வந்து ஃபர்தராக என்னென்னலாம் பண்ணீங்க எதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ட்ரேடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதோட ரிஸ்க்கு ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 100 ட்ரேடை பண்ணி அதே மாதிரி பிளானும் பண்ணிருக்கணும். ஏன்னா பிளான் பண்ணுறது தான் அங்கே முன்னாடி எழுதுறோம், பிளான் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்ஸில் எழுதணும், நான் பிளான் பண்ணல இந்த ட்ரேடு, யாரோ சொன்னாங்க அது எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இது வந்து கடைசியாக என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாரோ நாலேஜில் அதாவது கன்விக்ஷனே இல்லாமல் எவனோ சொன்னதை சொல்லி நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அஸ் அ ட்ரேடராக இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒருவேளை இந்த ஜேர்னலில் பார்த்தா புரியுன்றதுனால, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஜேர்னலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜேர்னலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 ட்ரேட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ லாக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுங்க. ஆனால் அதே தான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா பீரியட் ஆர்டர் வந்தோடனே அந்த லாக்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம், அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பர்பஸ் ஆஃப் ஜேர்னலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் அந்த 10% விட்டீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஜேர்னல் தேவைப்படும். நீங்கள் பட் டெலிட் பண்ணிட்டே இல்லை, நான் இப்போ 11 ட்ரேட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறேன், தெரியாமல் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் வேணாம், ஏன்னா இங்கே எங்கேயுமே லாக் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் திருத்திக்கவே முடியாது அப்படின்றதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா என்னோடய ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் நானும் இதெல்லாம் பண்ணேன். டிஃபால்ட் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ட்ரேட் பண்ணுவேன், நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கும், திடீர்னு ஒரு ட்ராடன் வரும், அப்புறம் அந்த ட்ராடன் வந்து நினச்சேன் பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாக் பில் பண்ணோம் அப்படிலாம் நான் பில் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் தப்பை திருத்திக்கிறதுக்கான வழியாக தான் இந்த ஜேர்னலை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜேர்னலோட கம்ப்ளீட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்க, அதே மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீபு ஸ்கூலோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிங்க, லைவ் அப்டேட்ஸு மார்க்கெட் அப்டேட்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம அங்கே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப், தாமோதரன்.